வெல்கம் டு கலை லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பேபி ப்ராடக்ட்ஸ், நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வந்து நம்ம இப்போ டயப்பர் பற்றி பார்த்துடலாம். நான் வந்து மாமி போக்கு பேண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஸ்மால் சைஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேம்பர்ஸும் நான் பாப்பாவுக்கு ட்ரை பண்ணேன், பட் வந்து அதை வந்து அவளுக்கு செட் ஆகலை. இந்த தை இடத்துல வந்து அவளுக்கு நல்லா ரெட்டிஷாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் மாமி போக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் எந்த ரேஷஸும் எதுவும் வரலை. ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து பகல் நேரத்தில் வந்து டயப்பர் யூஸ் பண்ண மாட்டேன், நைட் டயத்தில் மட்டும்தான் வந்து டயப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது போக கிளாத்து தான் நான் பகலில் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி இது வந்து நைட் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு இது வரைக்கும் நான் டயப்பர் ரேஷ் க்ரீம் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒய்ப்ஸு. ஒய்ப்ஸில் வந்து ஹிமாலயா தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். எப்போயுமே பகலில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ஹோல்டேயும் அதான் யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து இப்படி இதில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், கெமிக்கல் இருக்கும், இதனால் எதுவும் வந்துடுமோ அப்படின்றதுக்காக இப்போ வந்து ட்ராவலுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஹேண்டியாக ஒரு இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ட்ராவலுக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கிறது. ஸோ ஹிமாலயா யூஸ் பண்ணுறேன். அது போக இப்போ மாமா இடத்துல வந்து சும்மா ட்ரையஸ் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு மாமா எடுத்து வாங்கினேன். இது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, மற்ற வைப்ஸுக்கு கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது வந்து 99 ருபீஸு, 15 வைப்ஸ் இருக்கும். பட் வந்து அவங்க 50 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நம்ம ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்ததும். ஸோ இது வந்து ட்ரையஸ் ஃப்ரீயில் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் அவங்க போட்டிருக்காங்க. நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா அதில் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்திங் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் மசாஜ்க்கு. இது வந்து நான் வீட்டிலேயே செஞ்ச கோகோனட் ஆயிலு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை எப்படி பண்ணேன்னு ஒரு வீடியோ வேணால் போடுறேன். ஸோ வீட்டிலே செஞ்சனால பயம் இல்லாமல் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். வீட்டில் செஞ்சனால கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது. இது வந்து நம்ம ஹீட் பண்ணுற மெத்தடில் அப்படி ஆறாது. ஸோ அதனால் எதுவும் இஷ்யூ இருக்காது. பயம் இல்லாமல் நான் இப்போ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மசாஜ்க்கு வந்து கம்ப்ளீட்லி நான் தான் யூஸ் பண்ணுறேன். ட்வைஸ் அ டே வந்து இதை யூஸ் பண்ணி பாப்பாவுக்கு வந்து மசாஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்திங் பவுட்ரு. பாத்திங் பவுட்ரும் தான் யூஸ் பண்ணுறேன். சோப்பு இது வரைக்கும் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணல. இதுவும் வந்து வீட்டிலே செஞ்சது, பயத்தம்பருப்பும் கடலை மாவும். இது வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஸ்கின்னுக்கு எதோ ஒரு வந்துடுமோ அப்படின்னு பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹேண்டி டப்பாவில் போட்டுக்கிட்டனால நம்ம ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் சீக்கிரம். ஸோ இதுலேயே பாத்திங் பவுடர்லே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பெருசாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல பாப்பாவுக்கு. ஒன்லி பயத்தம்பருப்பு கடலமாவு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு உடம்புல இருக்க ஹேர்லாம் போகிறதுக்கும் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்லாம் இருக்குது இந்த மாதிரி பவுடர் அரைக்கிறதுல. ஸோ அதெல்லாம் இன்னும் நான் ட்ரை பண்ணல. ஃபஸ்ட்டு இது மட்டும் தான் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுடர். பவுடர் வந்து நான் வந்து ஹிமாலயா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவுமே வந்து உடம்புல எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி அந்த கண்மை போடுற இடத்துல மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்படியும் அவங்க சின்ன அவங்க உடம்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா கெமிக்கல் இல்லைன்னு சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் ஒரு பயம். ஸோ அதனால் இதை நான் வந்து உடம்புல எங்கேயுமே அப்ளை பண்ண மாட்டேன். அதனால் சின்ன டப்பா மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஹாஃப் டப்பா கூட காலி ஆகலை. அந்த அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஜல். காஜல் வந்து நான் வீட்டிலே தான் செஞ்சுருக்கேன். இது வந்து அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இதுவும் வீட்டில் இருக்கிற அந்த இலைகள்லாம் வச்சு செஞ்சது, கீரை இந்த மாதிரிலாம் போட்டு தான் செஞ்சோம். ஸோ இதனால் வந்து அவளுக்கு கண்ணில் இருக்க புருவெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ எந்த பயம் இல்லாமல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேது. இதை பற்றி வேணால் ஒரு தனியாக ஒரு வீடியோ வேணால் போடுறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஷாம்பூ. ஷாம்பூ வந்து நான் ஹிமாலயா ட்ரை பண்ணப்போ பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் வந்து ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் மாமா எடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் வந்து கண்ணுக்கு எந்த எரிச்சலும் இருக்காது. கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸும் மைல்டு ஃப்ராக்ரன்ஸில் தான் இருக்குது. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். 199 ருபீஸு. இது வந்து 0 to 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போயுமே வந்து ஷாம்பு வந்து டைரெக்டாக நம்ம ஹெட்டுக்கு அப்ளை பண்ணவே கூடாது. அதை வந்து ஒரு கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து இதை டைல்யூட் பண்ணி அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். நமக்குனாலும் சரி பாப்பாக்குனாலும் சரி எப்போயுமே அப்படி தான் யூஸ் பண்ணணும். என்ன தான் கெமிக்கல் இல்லைன்னு சொன்னாலுமே வந்து
ஸோ நம்ம அப்படி யூஸ் பண்ணுறதுனா நம்ம டேரெக்டாக வந்து கெமிக்கல் வந்து நம்ம ஹெட்டுக்கு போகாது, கொஞ்சம் அதோடய பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகி நமக்கு இதாகும். பார்த்தீங்கன்னா சீப்பு ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு முட்டை போடாமல் சீப்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க ஹெட்டில் வந்து அந்த குழி வந்து இன்னும் அடைஞ்சிருக்காது, 9 மாதம் கழித்து தான் அது வந்து அடையும். பட் எங்கள் பாப்பா கொஞ்சம் முடி நிறையா இருக்கிறனால நான் சீப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்லாட்டி அவங்க கண்ணிலலாம் வந்து படுது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அவளுக்கு. ஸோ அப்படி நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறதா வந்து இந்த மாதிரி சீப்பை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல் வந்து கொஞ்சம் மோல்டான மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அவங்க ஹெட் வந்து அவ்வளோவா ஹர்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உரசு மருந்து. இது வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து அடிக்கடி உரசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அவசரத்தில் 1 வருஷத்துக்கு பதிலாக 2 வருஷம் உரசிட்டால் என்னத்துக்கு ஆறுது அப்படின்ட்டு அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு பிஞ்சு இப்படி எடுத்து ப்ரெஸ் மில்கில் மிக்ஸ் பண்ணி அப்படியே பாப்பாவுக்கு கொடுத்துருவோம். ஸோ இது வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், டக்குன்னு எடுத்துகிட்டு போய்க்கலாம். உரசு மருந்து இப்போ உரசணும் அப்படின்னா கல் எடுக்கணும், எல்லாம் அதை வாஷ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியான வேலை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹேண்டியாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.